ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அஜி குட்டி. ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒயிட் பிளேடை பற்றி தான். ஓகே, நம்ம ஒயிட் பிளேடுக்கு வந்து ஸ்பான்சர்னு சொல்லலாம், இல்லை கிஃப்ட்னு சொல்லலாம். யார் பண்ணியிருக்கா அப்படின்னா, ஒரு ரெண்டு மூணு ஆக்சசரிஸ் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னா, நம்ம ரைடிங் காம்செட்ன்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜிலேருந்து நமக்கு நம்ம ஒயிட் பிளேடுக்காண்டி ஒரு ரெண்டு மூணு ஆக்சசரிஸ் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஒயிட் பிளேட்லேருந்து ரொம்ப நாளாகவே நம்பர் பிளேட் இல்லை, அதையும் வந்து இப்போ வந்து வேறு லெவலில் ஒரு ரெண்டு நம்பர் பிளேட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்பர் பிளேட் வந்து வேறு லெவலில் ரெடி பண்ணியாச்சு. லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. ஓகே, வெல்கம் பேக் டு மை சேனல், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். வாங்க நண்பா, அப்படி என்னென்ன ஆக்சசரிஸ்லாம் வந்திருக்கு, என்னெல்லாம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ண பிறகு ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணியிருந்தேன். எப்படின்னா, நம்ம நார்மல் ஒயிட் பிளேட் வந்து இருக்குது, அதை வந்து மாடிஃபை பண்ண பிறகு எந்த லுக்கில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காண்டி கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணுறேன். ஓகே, இப்போ வாங்க, நம்ம என்னென்ன ஆக்சசரிஸ் வந்திருக்கு ஃபுல்லாகவே அந்த பேக்கில் தான் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நம்ம எடுத்து எப்படி இருக்குது அந்த நானே இன்னும் பார்த்தேன், ஆனால் ஓப்பன் பண்ணி பார்க்கல, ஜஸ்ட்டு எடுத்து பார்த்தேன். ஒரு பேப்பர்லாம் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது ஒரு பார்ட்ஸு. ஓகே நண்பா, வாங்க என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்ம சேனலில் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க நண்பா. நம்ம சேனலில் இப்போ தான் 8K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போகிறோம். 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் பைக் வச்சுருக்கவங்களுக்கு ரெண்டு மூணு ஆக்சசரிஸ் வந்து என்கிட்ட இருக்குது, அதை வந்து நான் கண்டிப்பாக அவங்களுக்கு கிஃப்ட் பண்ண போகிறேன். அது என்ன ஆக்சசரிஸ்ன்ட்டு பிறகு ஒரு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. 10K சப்ஸ்கிரைபர் எவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த கிஃப்ட் வந்து யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தெரியல, கண்டிப்பாக ரெண்டு மூணு பேருக்கு கிடைக்கலாம். அதை அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சொல்லாமல் எப்படி ஒரு வீடியோ பண்ணலாம், அதில் எப்படி செலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பாக வந்து பார்ப்போம். உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம சேனலை 10K சப்ஸ்கிரைபர் சீக்கிரம் ரீச் பண்ண வைக்கேன். ஓகே வாங்க, நம்ம அப்படி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா. பிங்க் கலரில் இருக்குது பேகு, ஆனால் பேக் வந்து நேரில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு, கேமராவில் அவ்வளோக்குள்ள தெரியலை. நம்ம ஃபோனு தான் அவ்வளோ கிளாரிட்டி இல்லையே. ஒரு நிமிஷம், நான் ஓப்பன் பண்ணிடுறேன். வாவ், ஒன் இது நம்பர் பிளேட், டூ இது ஃப்ரண்ட் நம்பர் பிளேட், த்ரீ என்னெல்லாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். பேக்கில் வேறு எதுவும் இருக்கா? இல்லை. ஓகே, பேக் அப்படி ஒரு ஓரமாக வச்சிடலாம், வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு எதெல்லாம் நமக்கு கிஃப்டாக கிடச்சிருக்கு அப்படின்னு நான் உங்களை சொல்லிடுறேன். ரேடியேட்டர் கார்டு நண்பா, இது மார்க்கெட்டில் என்ன ரேட்டில் இருக்குன்னு தெரியல, நமக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக, அது என்ன ரேட்டுன்னு தெரியல. நம்ம வண்டி வந்து ஒயிட்டு, அதுக்கு நம்ம எப்போவுமே நான் ஃப்ளோரசன் கலரில் தான் ஸ்டிக்கர் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஓகே, அண்ணன் தந்திருக்காங்க, இருந்தாலும் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, இதில் கூட நம்ம ஸ்டிக்கர் கூட பண்ணிக்கலாம். ஓகே, அதை ஓப்பன் பண்ணிடலாமா. கிஃப்ட் வந்து ரொம்ப நாள் ஆகிட்டு நண்பா, அதான் டஸ்ட்லாம் இருக்கும். நான் அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன், வெயிட். வா வா வா, வாரே வா, ரொம்ப சூப்பராக இருக்குது. கவர்லாம் ஓப்பன் பண்ண பிறகு தான் தெரியுது, பாருங்கள் நண்பா எப்படி இருக்குது அப்படின்னு. வா வா, வரே வா, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபினிஷிங் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, ஆனால் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. அதோடய சைடு கனத்தை பாருங்கள், வா, இந்த இடத்துல வரும். ஓகே, ஆரஞ்சு கலரே ரொம்பவே நல்லா தான் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லா தெரியுது, ஆரஞ்சு கலர் ஸ்டிக்கர் இருக்கட்டுமா, அப்படி இல்லைனா ஃப்ளோரசன் கலர் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். ஓகே, கண்டிப்பாக மாட்டுறோம், ஃபிட் பண்ணுறோம் இதை கண்டிப்பாக. அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம வண்டியில் வந்து டெயில் டிடி உடஞ்சி விட்டது. இது எதுவுமே நானே கேட்கல, நான் அது அண்ணனாக தந்தது தான் எல்லாமே, பட் இருந்தாலும் நமக்கு யூஸ் ஆகிட்டு நான் இதில் கட்டாக இருக்கா. அண்ணன் வந்து ஜிம் போகும்போது நம்மளோட ஹேட்டர்ஸ் வந்து நம்பர் பிளேட் டெயில் டிடி வந்து உடச்சிட்டாங்க, அது எவன் தெரியல. ஓகே, பட் இருந்தாலும் நமக்கு வந்து இப்போ ஒரு கிஃப்ட் கிடச்சிருக்கலாம். இதுவும் குவாலிட்டி நல்லாவே இருக்குது, முத இருந்தது வந்து குவாலிட்டி கம்மி தான், சின்ன தகடு மாதிரி இருக்குது. இது இப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள், என்னமோ உடச்சி பாடுறா ஹீட்டர். வா, இதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. இதை வந்து இப்படி தான் வரும், அட்ஜஸ்டபிள் டைப் தான், நமக்கு எப்படி வேணுமோ அதை வச்சுட்டு இந்த நட்டை வந்து லாக் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா, இது பெயிண்ட் பண்ணலை இன்னும்,
இது வந்து எப்படி பண்ணியிருக்காங்களோ அப்படியே வந்து ஒரு பீஸ் வந்து நமக்கு தந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம R15 V3 சைடு ஸ்டாண்ட் மட்டும் தான் உண்டு, சென்டர் ஸ்டாண்ட் கிடையாது. அதுக்காண்டி இது என்ன யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல கொடுத்து தூக்குவாங்க. ஒரு நிமிஷம் நான் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதுதான் நண்பா, இது எல்லோரும் நீங்கள் நிறையா ரீல்ஸ் வீடியோலையும் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, இதில் சைடில் இப்படி கொடுத்துட்டு இப்படி புஷ் பண்ணுவாங்க, புஷ் பண்ணாக்கி இந்த டயர் வந்து அப்படியே தூக்கிடும். வெயிட், நானும் ட்ரை பண்ணி பார்க்கேன். பாருங்கள் நண்பா, கொடுத்துருக்கேன், டயர் வந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டு. இது வந்து நம்ம V3 கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம V3 வந்து நம்மகிட்ட இப்போ இல்லை, சேல் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் இதையும் நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு யாருக்கா கொடுக்கலாம். ஓகே, அது வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து பிளான் பண்ணுறேன். இது வந்து நமக்கு இப்போ யூஸ் இல்லைல்ல, அதனால் யாருக்கா கொடுக்கலாம். ரோடில் நல்லாவே இருக்குது. என்னோடய கடையில் வந்து யூஸ் பண்ணி பார்த்தா வந்து அவ்வளோ கிரிப்பாக இல்லை, ரோடில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் நண்பா. வா, சூப்பர் சூப்பர் குவாலிட்டி, சூப்பர் வெயிட், ஒர்த்தாக இருக்குது. இது மார்க்கெட் பிளேஸில் என்ன ரேட்டுன்னு தெரியல, பட் இருந்தாலும் பயங்கரமான ஒர்த்தாக இருக்குது. ஏதா லாங் ரைடு ஒரு ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா யாருமே தேவையில்லை, வண்டியை தூக்கி பிடிச்சா தான் ஆயில் அடிக்கும். நம்ம NS ஸ்டாண்ட் இருக்குது, R15 V3 V4 RC 200 க்குலாம் சென்டர் ஸ்டாண்ட் கிடையாது, நம்ம NS இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. இது வந்து RC 200 R15 அந்த வண்டிகளுக்கு யூஸ் ஆகும். எப்படி ஒர்த்தபுளாக இருக்குது, ஒர்த். ஓகே, ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஓகே, இது மொத்தம் 3 ஒன்று ஒரு பார்ட்ஸ் வந்து கீழே விழுந்துட்டு. பயங்கரமான ஒரு குவாலிட்டி, எவ்வளோ கனம்னு பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. 3 பார்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ரைடிங் கான்செப்ட் அண்ணா, தேங்க்யூ. அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் வாங்குகிற பொருள் எல்லாமே அதில் பாதி பொருளனோட தான் இருக்கும். அண்ணன் தான் இதெல்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க. V3 V4 நிறைய ரேடியேட்டர் கார்டு, அது இது நிறைய புது புது மாடலில் MT15 பேக் டெய்ல் ரேக்கர் எல்லாமே பண்ணி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதை தான் நீங்கள் வாங்கி மாட்டிகிட்ருப்பீங்க நண்பா. ஓகே, அடுத்து அண்ணனோட இன்ஸ்டாகிராம் எடுத்து கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்பர் பிளேட் எப்படி இருக்குது, அஜிகுட்டி R15 சின்னதாக யூடியூப் நம்பர் பிளேட். ரொம்ப பெருசாக இருந்தால் எனக்கு பிடிக்காது நண்பா, அதனால் சின்ன ஷார்ட்டாக பண்ண சொல்லியிருந்தேன், ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, ரியரில் உள்ள நம்பர் பிளேட் இது, நம்மளோட அந்த R1M கட் பண்ணலாமான்னு கேட்டால் அண்ணன் வந்து ரொம்பவே சூப்பராக கட் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிருங்க. TN72 BV 2481 ஒயிட் பிளேட், இது எப்படி இருக்குது, நல்லா இருக்குது. இங்கேயும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் லோகோ, நம்ம நம்ம வண்டிலையும் நம்பர் பிளேட் இருக்கும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். இந்த ரெண்டு நம்பர் பிளேட்டுமே நான் வந்து எங்கே ரெடி பண்ணேன் அப்படின்னா, வேல் ஸ்டிக்கர் தான். நம்மளோட R1M வந்து ஃபுல்லாகவே ஒரிஜினாலிட்டியாக ரொம்ப சூப்பராக வந்து ஸ்டிக்கர் பண்ணியிருந்தாங்க, அண்ணன் கடையில் தான். அண்ணனோட டீட்டெயில் வந்து நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கும் எது நம்பர் பிளேட் எதுவும் டிசைன் பண்ணணும் அப்படின்னாலும் அண்ணனை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. லோக்கலில் இருந்தீங்க அப்படின்னா சரி, ஓகே, லோக்கலில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லோக்கலில் உள்ள ஸ்டிக்கர் கடையில் இதேமாதிரி டிசைன் எதுவும் பண்ணிக்கலுங்க. ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் ஸ்டிக்கரிங் பண்ணக்கூடாது, நம்ம வந்து அதிகமாக எங்கேயும் வண்டி எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, அதனால தான் நான் இப்படி டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஓகே நண்பா, 1 2 3 3 பார்ட்ஸுமே நான் வந்து ஃபிட் பண்ணிட்டு ஒரு சின்னதாக ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணுறேன். அடுத்து நம்ம ஒயிட் பிளேடுக்கு வந்து ஃபுல்லாகவே எக்ஸாஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணலான் இருக்கேன். ஒரு 3 எக்ஸாஸ்ட் இருக்குது, அதை வந்து ஃபிட் பண்ணி எந்த எக்ஸாஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறத லாஸ்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் அந்த எக்ஸாஸ்ட் வந்து தான் நம்ம ஒயிட் பிளேடில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி 10K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுறோம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறோம். ஓகே, அது வந்து அவங்க பைக்குக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, அவங்க பைக்குக்கு எதுவும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம். ஓகேவா, ஒருத்தருக்கு இல்லை ஒரு 3 பேருக்குனாலும் கொடுக்கலாம், ஏன்னா நம்ம தகுதிக்கு ஏற்பாடு தான் நம்ம கொடுக்கவே முடியும். அதுக்கு மீறிலாம் நம்ம சொல்லிட்டு பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஒரு 3 பேர் கொடுக்கலாம் நண்பா, ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணி அதில் ஒரு 3 பேர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பெட்டர் நெக்ஸ்ட் வீடியோ, பாய், லவ் யூ ஆல், டேக் கேர்.